ஆண்டவராகிய தேவன் இன்று நமக்கு தியானிப்பதற்காக இயேசுவை பற்றும் சீசர்களை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். அதிலும் ஒரே பேருடைய பல சீசர்கள் இருக்கிறார்கள். இன்று நம்ம பார்க்க போறது பேரு அனீனியா. அப்போஸ்தலர்ல மூணு அனீனியாக்கள் இருக்கிறார்கள். வேதத்தில் நாம் படித்த அளவில் எனக்கு தெரிஞ்ச அளவில் 17 அனனியாக்கள் இருக்கிறார்கள். எத்தனை அனனியாக்கள்? ஒரு ஊரில் ஒரு பீட்டராக இருப்பான், நிறைய பீட்டர் இருக்கிறது போல அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் 3 அனனியாக்கள் இருக்கிறார்கள். வேதத்தில் பழையற்பாட்டிலும் புதியற்பாட்டிலையுமா சேர்த்து என்னுடைய நாலேஜிக்கு 17 அனனியாக்கள் இருக்கிறார்கள். ஆமென். நம்ம 17 அனனியாக்களையும் தியானிக்க போண்டாம். ஒவ்வொரு அனனியாக்களும் ஆண்டவரை பற்றி பிடித்த சீசர்கள். ஆமென். ஹாலேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு யாராக இருக்கிறீர்கள்? தெரிஞ்சவங்க கை வைத்தலாமே. யாராக இருக்கிறீங்க? சீசராக இருக்கிறீங்க. எப்போது மூலிகை ஞானஸ்தானத்தை எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோமோ அப்பொழுதே ஆண்டவருக்கு சீசர்கள். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய நாமத்தை தரித்தருவர்கள் ஆண்டவருக்கு சீசர்கள். இப்படி வேதத்தில் 17 பேர் இருக்கு, அதில் அப்போஸ்தலர்ல 3 இருக்கு. நாம் அந்த 3ல 2 அனனியாக்களை பார்க்க போகிறோம். இன்னைக்கு 2 பார்க்கல, இன்னைக்கு 1 பார்க்குறோம், 1 சனிக்கிழமை பார்க்குறோம். கர்த்தர் தாமே நம்மளோடு பேசுவாராக. ஆமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக பாடுபட்டு, நமக்காக மரித்து, நமக்காக உயிர்த்து, நமக்காக இன்றும் தேவனுடைய வலது பரிசியத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிற தேவன். அவ்வளவு அன்பு மிகுந்த தெய்வம். ஆமேன். அவர் தெய்வமாயிருந்து, அவர் மாம்சத்தில் வார்த்தையாயிருந்து, மாம்சத்தில் மறுரூபம் எடுத்து இந்த பூமியில் வந்து மனுஷனுக்காக பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவராகிய தெய்வம் சீசர்களாக படைத்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதற்காக தன் ஜீவனையே சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை கூட ஒரு சொட்டு அவர் வைக்காம அவர் சிலுவையில் சிந்தி சரீரத்தை கிழிக்க கொடுத்து அவருடைய அங்கியே பங்கு போட வைத்து அவர் மரணப்பட்டு அவர் முன்னுரைத்தது போல 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நம்ம உலகத்தில் அநேக பேருக்கு தரிசனம் கொடுத்து அவர் விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்பட்டு இன்று பிதாவின் வலது பக்கத்தில் நமக்காக தான் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஜட்ஜியாக இல்லை, இப்போ வக்கீலாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஜட்ஜியாய் வருவார். ஆமேன். அந்த நாளை சகிப்பதற்கு ஒரு நாளும் முடியாது. ஆமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம 2 சீசர்களை பற்றி போகிறோம், 2 அனனியாக்களை பார்க்க போகிறோம். 1 விழுந்து போன அனனியாவையும், 1 ஆண்டவுடைய ராஜ்யத்தை பிரவேசித்த அனனியாவையும் பார்க்க போகிறோம். இன்னைக்கு விழுந்து போன அனனியாவை பற்றி பார்ப்போம். அதில் ஒரு சில உள்கருத்தை மட்டும் சொல்லி தந்து செய்தியை நமக்கு முடித்திடலாம். ஆமேன். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 1 முதல் 10 வரை வாசிப்போம்னா, இந்த அனனியாவுடைய ஸ்டோரி தொடங்கி முடிந்து விடுகிறது. அதற்கு அப்புறம் வேதத்தில் அவனை பற்றி சொன்னதாக தெரியல, அவனுடைய சரித்திரம் இல்லை. இந்த அனனியா சப்பினிய கதையை செலவு அப்போஸ்தலர்கள் எடுத்து உரைத்திருக்கலாம், பட் அவனுடைய ஸ்டோரி அதுக்கப்புறம் இல்லை. அவனுடைய வாழ்க்கை இணைஞ்சு போச்சு, முடிந்து போனது.
ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுருவின் சபையில நிலைத்து நின்ற ஒரு சீசன், ஒரு விசுவாசி, ஒரு மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தேவ கிருபையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சீசன் தான் இந்த அனேனியா. இந்த அனேனியனுடைய வாழ்க்கை இடையில முறிந்து போகிறது. ஏன் இடையில் முறிந்து போனது? அவனுடைய இருதயத்தில் பிசாசானவனுக்கு இடம் கொடுத்தார். தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக செயல்படுவதற்காக இருதயத்தில் இடம் கொடுத்தான். அவன் செத்து மாண்டு போனான் இளம் வயதிலேயே. அவங்களுக்கு பிள்ளைகள் உண்டு இல்லை என்பதை பற்றி தெரியல. ஆமே உண்டா இல்லை தெரியல. பட் இளம் வயசு தம்பதிகளாய் இருந்திருக்கலாம். ஆமேன். ஹாலேலூயா. உலகத்தில் மனுஷனுக்கு மண்ணுக்கு மேல ஆசை தான். நான் நகைக்கு மேலன்னு சொல்லல, பொண்ணுக்கு மேல ஆசை தான், பொருளுக்கு மேல ஆசை தான், இது எல்லாவற்றிலும் பணத்துக்கு மேலேயும் ஆசை தான். யாரை தான் விட்டு வைத்தது பண ஆசை? யாரையுமே விட்டு வைக்கல. பட் இதே பண ஆசையை இந்த அனேனியா இதயத்தில் சிந்தித்தான். பிசாசானவன் அவனுடைய இருதயத்தை நிரப்பினான், செத்தான். உலகத்தில் இன்று அநேக அனேனியாக்கள் இருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமாக தேவனை துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் கிருபையினால் அவர்கள் நித்தியத்தை சுதந்தரிப்பதற்காக சீயோனுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு சீயோனுக்கு போகிறவர்களும் இருக்கிறார்கள், விழுந்து போகிறவர்களும் இருக்கிறார்கள். நாம் இன்று விழுந்து போற அனேனியாக்களை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். சனிக்கிழமை ஜீவனுக்குள் பிரவேசித்த, அதாவது சியோனுக்குள் பிரவேசித்த, புதிய எருசலேமுக்கு பிரவேசித்த உன்னதமான அனேனியாவை பற்றி நாம் பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அனேனியா இன்று உலகத்தில் வாழ்கிற அநேக பிள்ளைகளுடைய ஒரு சிந்தனை. மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து விட்டால் போதும் பரலோகத்துக்கு போய்விடலாம் என்கிற ஒரு சிந்தனை அநேக திருச்சபைகளுக்கு திருச்சபையில் இருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு ஏக சிந்த இது ஒன்றும் தான். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து விட்டால் பரலோகம் போய்விடலாம் என்று தவறான கணக்கை அவர்கள் போட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்துவிட வேண்டும். இந்த அனேனியா ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தான், மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்தான், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றான், அக்கினி அபிஷேகத்தை பெற்றான், அந்நியபாச வரத்தை பெற்றான். அப்போஸ்தல சபையிலே அப்பம் விற்கிறதிலும் அவருடைய அன்னுன்னியத்திலும் அவன் ஒருமனப்பட்டவனாயிருந்தான். ஆமேன். 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 இப்படிப்பட்ட அனேனியாவே தன்னுடைய வாழ்க்கையை உலக மாம்ச வாழ்க்கையும் இடையில் தரித்து போகப்படுகிறது. சியோனும் பரலோகமும் புதிய எருசலேம் என்கிற உன்னதமான பாக்கியமும் அவனுக்கு கிடைக்காமல் போகிறது. இன்றைய கிறிஸ்தவர்கள் இந்த விழுந்து போன அனேனியாவை போல் இருக்கிறார்கள் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. விழுந்து போன அனேனியாவும் இதே போலதான். மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்தான், பரிசுத்தாவியை பெற்றான், தேவனுக்குள் இருக்கிறான், அன்னுன்னியத்தில் இருக்கிறான், அப்பம் பிட்கிறதில் இருக்கிறான், அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் இருக்கிறான். ஆனால் பிசாஸ் அவனுடைய இருதயத்தை நிரப்பினதினால் பிசாஸ் அவனுடைய இருதயத்தை அந்த இருதயத்தில் குடிகொண்டது நிமித்தம் அவன் விழுந்து போகிறான். ஆனால் இன்று உலகத்தில் அநேக திருச்சபையில் உள்ள கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர்கள் நினைக்கிறார்கள், மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்துவிட்டு நம்முடைய பாரம்பரிய கட்டிலே கட்டப்பட்டு விடலாம் என்று நினைக்கிறார்கள். அது சுத்தமான
ஒரு மோசமான எண்ணம் என்பதை வேதம் நமக்கு திட்ட தெளிவமாய் சொல்லுகிறது. இதை பற்றியும் நாம் சுத்திகரிப்பு கூட்டத்தில் விரிவாய் பார்க்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுடைய சிந்தனையை அப்புறப்படுத்தி வைத்துவிட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து அப்போஸ்தலர் உபதேசத்தில் இருந்து அப்பம் விற்கிறதிலையும் அன்னோன்யத்திலும் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் நிலையாயிருக்கிற நீதிமான்களே, விசுவாசிகளே, சீசர்களே, பிசாசு இருதயத்தை வஞ்சிக்கிறது நிமித்தம், இருதயத்திலே புகுந்து கொள்ளுகிறது நிமித்தம் அவர்கள் நிர்மூலமாகி அவருடைய வாழ்க்கை விழுந்து போய் உலகத்திலும் சமாதானம் இல்லை, உலகத்திலும் சந்தோஷம் இல்லை, புசித்தாலும் பசி தீரல்ல, குடித்தாலும் தாகம் தீரல்ல, உழைத்தாலும் பொத்தல் பையில் போடுகிற பணத்தை போல இருக்கிறது. ஆனாலும் அது மட்டுமா, ஆவிக்குரிய உன்னதமான மகத்துவம் புதிய எருசலேம் என்கிற பரதேசியும் பரதேசியின் என்கிற பரலோகமும் ஆண்டவருடைய மகத்துவமான பலிபீடமாக விளங்கப்படுகிற நகரம் என்று சொல்லப்படுகிற சியோனையும் அவர்கள் இழந்து போகிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அப்பம் விற்கிறதிலும் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அன்னொன்னியத்திலும் நீங்கள் ஒருமித்த கருத்தாய் இருக்கிறீர்கள் என்பதில் சந்தேகம் நான் சொல்ல வரவில்லை. ஆனால் நீங்கள் விழுந்து போகிறவர்களாய் இருக்கிறீர்களா, நித்தியத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா என்பதை உங்கள் மனசாட்சியிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த அனனியாவின் வாழ்க்கை முடிந்து விட்டது. பிசாசு அவன் இருதயத்தை ஏவினான், இருதயத்தில் குடிகொண்டிருந்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 5:3 ஒரு விசை வாசிக்க கேட்போம். அவனை நோக்கி, பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? ஆமென். அவன் தன்னுடைய நிலத்தில் ஒரு பங்கை எடுத்து வைத்தான், காணிக்கையை. நான் உங்களிடம் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய், பரிசுத்த அபிஷேகத்திற்கு விரோதமாய், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்வதற்கு உங்கள் இருதயத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்காதீர்கள். இப்பொழுதும் ஊழியக்காரன் ஒரு சில காரியங்களை கேட்டால், அதாவது பட்டும் படாமல் பொய் சொல்லுகிற பிள்ளைகள் இந்த இடத்திலும் இருக்கிறீர்கள், நம்ம சபையிலும் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆமேன், ஹாலேலூயா, ஹாலேலூயா. அனேனியாவின் வாழ்க்கை முடிந்தது போல, அனேனுடைய மாம்ச வாழ்க்கை முடிந்தது போல, அனேனியாவின் பரிசுத்த ஆவியின் வாழ்க்கை விழுந்து போனது போல, நம்முடைய வாழ்க்கை விழுந்து போக கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் இந்த உபதேசத்தை நமக்கு தந்திருக்கிறார். யாருடைய இருதயத்தை பிசாசானவன் ஏவுகிறானோ, நிரப்புகிறானோ, அவன் விழுந்து போகிறான். வேதத்தில் பல பல தேவ பிள்ளைகளை பற்றி வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் அதை செய்து ஆக வேண்டும். அதனால் இன்று நான் உங்களுக்கு தருகிற உபதேசத்தில் ஒன்று, ஆண்டவராகிய தேவனுக்கு முன்னால் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்று உங்களுடைய சிந்தனையில் வருமானால் ஒரு ஜெபம் செய்ய வேண்டும். நான் கேட்பேன், ஊழியக்காரனுடைய கடமை அது, பொருத்தனை பண்ணுங்க, பண்ணுங்கள் என்று சொல்லுவேன். உண்மைதான், அது ஊழியக்காரன் உங்களோடு சொல்ல ஆண்டவர் ஏவுகிறபடியினால் அதை சொல்லுவேன். அந்த சமயத்திலும் நீங்க சொல்ல வேண்டியது, ஆண்டவருடைய கிருபை இருந்தால் இதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி முடிக்க வேண்டும். ஏனென்றால் மனுஷன் குறைவுள்ளவன், மனுஷன் குற்றம் உள்ளவன், ஆண்டவருடைய கிருபை
நிறைவுள்ளது. நாம் நம்முடைய சொந்த முயற்சியில் சொந்த காரியத்தில் நான் இதை செய்திருவோம் பாஸ்டர், ஒன்றும் வேண்டாம், பாயை எடுத்து டெய்லி போடுங்கன்னு ஒரு ஆள்கிட்ட சொல்றேன்னு வச்சுங்களா, ஆமா பாஸ்டர் நான் செய்திருவேன், ஆனால் மாசத்துல ஒரு வாரம் ரெண்டு வாரம் அவங்களை காணாது, இல்லாவிட்டா லேட்டாகி வருவாங்க. இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை நம் ஆண்டவர்கள் சமூகத்தில் சொல்லுவோமானால் அதை நம்முடைய ஆய்நாள் பூரா நிறைவேற்ற வேண்டும். அதில் எந்த குறையும் வைக்கப்படாது. ஏனென்றால் உங்களுடைய ஊழியக்காரன் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தில் முன் நின்று உங்களிடம் சொல்லும்போது நீங்கள் அதை செய்வேன் என்று சொன்னால் அதை செய்யாமல் போனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொல்ல பிசாசானவன் தூண்டுகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென், ஹாலேலூயா. அப்ப பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பிசாசானவன் ஏவும் போது ஒரு பொருத்தனை ஆகிலும், ஒரு சொல்லை ஆகிலும், ஒரு செய்கை ஆகிலும், ஒரு காணிக்கை ஆகிலும், ஒரு ஜபத்தை ஆகிலும், ஒரு உபவாசத்தை ஆகிலும் நம் நாவு தவறி சொன்னால் அதை பிசாசு வேறு விதமாக ஏவி நாம் அதை செய்யாமல் போனால் நிச்சயமாகவே நிச்சயமாகவே நம்முடைய சிரசில ஆண்டவராகிய தேவன் கணக்கு கேட்பார். ஆமென், ஆமென், ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நம் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னது உண்டானால் அதை செய்ய வேண்டும், இல்லை என்றால் நிச்சயமா அது பாவமாய் முடியும். பழைய பாட்டிலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றெண்டு பொருத்தனை வசனங்களை நாம் தெரிஞ்ச வசனங்களை தான் வாசித்து விட்டு அப்புறம் கடந்து செல்வோம். எண்ணாகமும் 32, எண்ணாகமும் 32. ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும், யாதொரு பொருத்தனை, யாதொரு காரியத்தை தன் வாயினால் சொன்னாலும், அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி, யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிர்பந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும், அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி, தன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின்படி செய்யணும். ஆமென். செய்யலேங்கி நிச்சயமா நிச்சயமா ஆண்டவர் ஒருபோதும் நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் பெருக பண்ண மாட்டார், வியாதி ஓய்ந்து போகாது. அதே மாதிரி எந்த ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், நம்ம சரீர பிரச்சனையாக இருக்கட்டும், பணப்பிரச்சனையாக இருக்கட்டும், தொழில் பிரச்சனையாக இருக்கட்டும், வேலை பிரச்சனையாக இருக்கட்டும், நிம்மதியே தரமாட்டார், மாற்று கருத்தே இல்லை. ஆமே. அதனால் இனிமேலாவது நீங்கள் ஒரு காரியத்தை சொன்னால் ஆண்டவருடைய கிருபையினால் அதை செய்வேன், கிருபையினால் செய்து முடிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் பட்சம் சார்ந்து கொள்ளுங்கள். ஆவியானவருக்கு விரோதமாக பொல்லாப்பை செய்யாதீர்கள். உபாகமும் 23:21 ஒரு விசை வாசிக்க கேட்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். ஆமென், ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவன் எந்த ஒரு ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கடமைகளையும் சரிதான், ஆண்டவருக்கு செலுத்திய நாம் இருதயத்தில் தீர்மானிக்கிற தீர்மானத்தையும் ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாக கணக்கு கேட்பார். முதற்பலன் அது அநேகருக்கு தெரியுமோ தெரியாதோ புரிஞ்சு கொள்ள வேண்டும். முதல் நாள் நாம் வாங்குகிற சம்பளம், முதல் நாள் நாம் வாங்குகிற லாபம், முதல் நாள் வாங்குகிற அதான் ஒரு முதல், அதுதான் முதற்பலன். ஒரு ஆடு முத முத குட்டி போட்டால், ஒரு மாடு குட்டி போட்டால், தனக்கு முத பிள்ளை பிறந்தால், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரதிஷ்டை பண்ணி ஆகணும். அது ஆண்டவருக்குள்ள காரியம், அதை நாம் வஞ்சித்தால் பொல்லாப்பு தான். ஆமேன். ஒரு தோட்டத்தில் ஒரு அதாவது எதில் ஆனாலும் சரிதான்,
முதற் பலன் ஆண்டவருக்குரியது. அதே போல நம்முடைய பிள்ளைகள் முதற் பலன் ஆண்டவருக்குரியது. அமேன், அமேன், ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்ப எந்த ஒரு காரியத்திலையும் ஆண்டவருக்கு ஆண்டவர் செய்திருக்கிற கட்டளைக்கு மாறாக செய்தாலும் அது ஆண்டவருக்கு விரோதமாக நாம் பொய் சொல்வதற்கு பிசாசானவன் நம்முடைய இருதயத்தை ஏவுகிறான் என்று அர்த்தம். அமேன், 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 ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவர் எல்லா விஷயத்திலும் கணக்கு வைக்கிற தேவன். இதுதான் பரிசுத்த ஆவியானவரிடம் பொய் சொல்ல பிசாசு உள்ளத்தில் ஏவுகிறது. அமேன், ஹாலேலூயா, ஹாலேலூயா. இதே தான் அனனியா அந்த இடத்திலிருந்து அன்று ஆதி அப்போஸ்தலர் சபையில் சோசியலிசம் என்கிற ஒரு உன்னதமான கருத்து இருந்தது. சோசியலிசம் என்ன, எல்லாரும் ஒன்று போல, எத்தனை ரூபா சம்பளம் வாங்கினாலும், எத்தனை ரூபா வருமானம் இருந்தாலும், எத்தனை அளவுக்கு மிஞ்சின சொத்து இருந்தாலும் வித்து எங்கே கொண்டு வரணுமா, சபையில் கொண்டு வரணும். அதில் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் எல்லாரும் சரிசமமாக என்ன செய்யணுமா, பங்கிட்டு கொள்ளணுமா. ஆமேன், ஹாலேலூயா. எப்படி உள்ள முறைமை இருந்தது, அப்போ எல்லாரும் அவருடைய காணாட்சிகளை விற்று யார்கிட்ட கொண்டு கொடுத்தனும், பேதுருட்ட கொண்டு கொடுத்தனும். இவனும் உடனே சொன்னால் நான் என் காணாட்சியை கொண்டு விற்று கொண்டு வருகிறேன் என்று. அங்கே போய் விற்ற போது நிறைய பணம் கண்டார்கள். ஆமேன், என்ன பணம் கண்டார்கள், நிறைய பணம் கண்டார்கள். கண்ட உடனே இருதயத்தில் இம்புடம் கொடுக்கணும் பேதுரு கையில். எப்படி இம்புடம் கொடுக்கணும் பேதுரு கையில் என்று சிந்தித்தார்கள், யோசித்தார்கள். இருதயத்தில் அதை பிசாசானவன் கூட அவங்க யோசித்தினோ பிசாசு செயல்படுத்தினான். ஆமேன், ஹாலேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள அப்போஸ்தலர் சபைகளுக்கு ஆண்டவர் காங்கப்படுத்தி வைத்தார். அமேன். இதை கண்டாவது மனம் திரும்ப வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை பொய் பேசக்கூடாது. அமேன். அதுதான் இந்த அனனியாவை ஆண்டவர் ஏன் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அடித்தார், சிந்திச்சு பாருங்க. தவறு செய்கிறது யாருமே சகஜம், நம்மளும் செய்திருக்கிறோம். இந்த அனனியா செய்த தவற நாமும் செய்திருக்கிறோம் இல்லையா. இனிமேலைக்கும் இந்த உபதேசத்தை கேட்ட ஒருவர் கூட தேவ பிள்ளையிடம் பொய் சொல்லாதீர்கள். கேட்டால் அது என்ன கஷ்டமானாலும், என்னத்த காரியமானாலும், ஆம் இல்லைங்க இல்லை அப்படியே உண்டு இல்லைன்னு மட்டும் அந்த உண்மையை பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத அப்படி பார்ப்போம். ஆமே, வேதம் சொல்லுதுங்க, உள்ளதை உள்ளதென்றும் பொய்யை பொய் என்றும் ஆண்டவரிடம் ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் பேசுங்கள். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு காரியம். ஹாலேலூயா. அதனால இந்த அனனியா வந்து பரிசுத்தாவியில் நிற்கிற பேதுரு கேட்கிறான், இவ்வளவு தானான்னு கேட்கிறான். கேட்ட உடனே புரிஞ்சுக்கலனும், ஆவியானவருக்கு தெரிஞ்சு விட்டது, ஆவியானவருக்கு முன்னால நாம் போய் சொல்லக்கூடாது என்று அவன் தீர்மானிச்சு உடனே சரணடைஞ்சிருக்கணும். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், உமது பிள்ளையிடம் நான் போய் சொல்லிவிட்டேன் என்று அவன் முகம் குப்புற விழுந்திருக்கணும். விழவே இல்லை, அப்படியே நின்னான், ஆமான்னு சொல்லிட்டு நின்னுட்டான். ஆமேன். பாருங்க, முகம் குப்புற விழுந்த தாவீத கூட இன்னும் வேதத்தில் ஏகப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாரு. என்னுடைய பார்வைக்கு இவனும் விழல்ல, சவுலும் விழல்ல. அமேன், அமேன். ஆண்டவர் மன்னிக்கிற தேவன், மனதுருக்கமுடைகிற தேவன். எல்லா விதத்திலும் அவர் தன்னுடைய பிள்ளைகளை நேசித்து மன்னித்து அரவணைக்கிற தேவன். தப்ப உணர்ந்து கொள்ளணும், திரும்ப அதை செய்யாமல் பாதுகாக்கணும் ஆண்டவருடைய கிருபையில். அவ்வளவுதான். அமேன், ஹாலேலூயா. அப்புறம் சப்பீரியாள் வாரா, அவள்கிட்டையும் கேட்குறா, இவ்வளவு தானான்னு கேட்குறா. ஏன்னா பணம் கொண்டு வந்தது பேதுரு, சாரி
அனனியா அனனிய மனுவிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அப்ப அனனியாவை அங்க காணல அப்போதே பேதுருக முகம் டிஃபரன்ஸ் ஆயிருக்கும் பேதுருடைய நாடி வேறுபட்டு இருக்கும் என்ன ஒரு மூர்க்கம் இருந்துட்டு இருக்கும் ஆவியானவர் எரிச்சலா இருந்துட்டு இருப்பார் ஆமென் அந்த எரிச்சலை முகம் நாடியை பார்த்தாவது இவ முகம் குப்புற விழுந்திருக்கணும் ஆனா அவளும் இல்ல ஆமான்னு சொல்லிட்ட துணிகரமா துடி துடிச்சு செத்தா ஆமென் ஆமென் பிரசங்கி அஞ்சு நாள ஒரு விஷய வாசிங்க நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை நீ நேர்ந்து கொண்டதை செய் ஹalleluya ஹalleluya அப்ப ஆண்டவர்கள் சமூகத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் எதை செய்யணுமோ அதை நம்ம என்ன செய்யணும் செய்தாகணும் ஹalleluya 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 நல்லா புரிஞ்சுலுங்க இதே போல இயேசுனுடைய இருதயத்தையும் பிசாசு ஏவினான் யாருக்கெல்லாம் தெரியும் ஆண்டவராகிய தேவன் உபவாசம் செய்து முடிந்தோடனே பிசாசு கையில தூதன் கொண்டு கொடுக்கிறான் அவன் கொண்டு விட்டு மலைக்க மேல கொண்டு விட்டு அப்ப கல்லை எடுத்து இப்படி பல சோதனைகளை செய்த பிரபஞ்ச அத்திரியம் உனக்கு தாரங்க எல்லாவித பெருமையும் காட்டுறான் பணம் பொன் அதாவது பொண்ணு மண்ணு பெருமை எல்லாவித விதத்திலும் ஆண்டவருடைய இதயத்தை இயேசுடைய இதயத்தை பிசாசு ஏவினார் ஆனால் இயேசு அதாவது வசனத்தினால் பிசாசை ஜெயித்தார் ஆமென் எப்படி ஜெயித்தாரு வசனத்தினால் ஜெயித்தார் அப்ப வசனம் நமக்குள்ள இல்லாவிட்டால் நம்ம தோற்று போகிறோம் அப்போஸ்தலருடைய உபதேசம் நம்மிடம் இல்லாவிட்டால் நாம் தோற்று போகிறோம் இயேசுவுடைய வார்த்தை போகிறோம் பரிசுத்த ஆவியை பெற்று பிரயோஜனம் இல்லை ஆவியின் மகிமையை பெற்று பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் நாம் திருந்தி வாழ்வதற்கான ஒரு மகிமை நித்தியத்துக்கு போவதற்காக பட் கிரியையில நடப்பிக்காவிட்டால் இதெல்லாம் சுத்த வேஸ்ட் ஆண்டவராகிய தேவன் வசனத்தினால் ஜெயித்தார் ஆமேன் ஆமேன் இன்னொரு மனுஷனையும் இதே மாதிரி பிசாசு ஏவினதுண்டு வாசிங்கள் மத்தேயு 4வது அதிகாரம் ஒன்பது பத்து வாசி பிசாசு இயேசுவை தூண்டினதை வாசியுங்கள் நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார் அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே இடம் கொடுக்கல அனீனியாவுடைய இருதயத்துல பணம் நிறைய இருக்கிறதை கண்டாலும் பண ஆசை வந்ததை கொண்டு அவனுடைய இருதயத்துல பேதுருக்கு எங்க தெரியும் எப்படி பேதுருக்கு எங்க தெரியும் அவனுக்கு ஒன்னும் தெரியாது இவ்வளவு இடம் இந்த இடம் இவ்வளவுதான் போவேன்னு தான் அவனுக்கு தெரியும் இப்ப இத உனக்கு ஆண்டவர் உனக்காக ஒரு மடங்கு கூட தந்திருக்கிறார் என்று ஏவி ஒரு பகுதியை அவங்களுக்காக வைத்து விட்டு இன்னொரு பகுதியை ஆண்டவருக்காக கொண்டு வந்தார் ஆமேன் இந்த இயேசுட்டி அதே மாதிரி நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறதே என்றார் ஆமேன் ஹாலேலூயா அதே போல இன்னொரு மனுஷன் லூக்கா 22:3 லூக்கா 22:3 அப்பொழுது 12 ஒருவனாகிய 12 பேரில் ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபெயர் கொண்ட காரியேத் என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் அந்த விழுந்து போகிற இடம் அத்தனியும் பணாசதான் பெண்ணாசை கூட எங்கேயாவது ஒன்று ரெண்டு தான் பார்க்குறோம் வேதத்தில் வெறலுட்டி என்னுடைய அளவில் ஒன்று ரெண்டை பார்க்குறோம் பண ஆசை தான் ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் இருந்து விழுந்து போவதற்கு காரணம் ஆமேன் ஹாலேலூயா 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 நம்ம இயேசு நல்லவர் ஆமேன் சொல்லலாமே ஆமேன் சொல்லலாமே முழு இருதய தோறு அல்லேலூயா சொல்லலாமே முழு பலத்தோடு ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே
பண விஷயம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கள். உங்களை சாத்தான் வஞ்சிக்கிறது ஏவுகிறது பணம்தான். இந்த பணம் இல்லைங்க நீ என்ன செய்வ, இந்த பணம் இல்லைங்க உனக்கு கடன் மீட்ட முடியுமா, இந்த பணம் இல்லைங்க உனக்கு மருந்து அண்ட முடியுமா, இந்த பணம் இல்லைங்க உனக்கு பால்வட்ட சாரி சாப்பாடு வாங்க முடியுமா, இந்த பணம் இல்லைங்க ட்ரெஸ் எடுக்க முடியுமா, ஏதாவது ஒரு விதத்தில் பணத்தை தான் இன்னைக்கு உலகத்தில் ஊழியக்காரங்களுக்கையும் விசுவாசிகளையும் விளைவிக்கிற ஒரு தந்திரமாக சாத்தான் தெரிந்து வைத்திருக்கிறான். உங்களுடைய இருதயத்தை சாத்தான் நிரப்பாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். அனீனியா தன்னுடைய இளம் வயசிலே விழுந்து செத்து ஜீவனுக்குள் போகாமல் பரதேசியையும் இழந்து இம்மையும் இழந்து மறுமையும் இழந்தது போல அவன் அப்போஸ்தல சபையில் அப்பம் விற்கிற இடத்துல அன்னொன்னியத்தில் அப்போஸ்தல உபதேசத்தில் நிலைத்து நிறைந்த அனீனியாவும் அவனுடைய மனைவியும் விழுந்து போகிறது போல நம்முடைய சபையில் அப்பம் விற்குதலிலும் அன்னொன்னியத்திலும் தேவனுடைய உபதேசத்திலும் நிலைச்சு நிற்கிறேன் என்று சொல்லுகிற நீ விழுந்து போய் விடாமல் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் உன்னை ஜாக்கிரதையாக உன்னை பாதுகாத்துக்கொள். ஆண்டுடைய கிருபையில நீ நின்று நிலை பெற்றுக்கொள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.